ஐயா என்ன சார், நம்ம சாணி கடங்க எல்லாம் ஆட்டு மாடு சாணி போட்டுருங்க ஐயா. அது ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகி போயிட்டா போடுங்க ஐயா. அதெல்லாம் நான் நாட்டுக்குஞ்சுக்கு ஐயா, நாட்டுக்குஞ்சு தாங்க எல்லாம், நாட்டுக்குஞ்சு தாங்க எல்லாம் பிராய்லர் இருக்குங்க ஐயா. எங்களுக்கு வந்து ஒரு 5 கோழி இருக்குங்க, 5 கோழி இருக்கிறது அப்புறம் அதுக்கு முடிஞ்சவங்க பறிச்சு சாப்பிடும் அப்படியே. ஆமாங்க ஐயா, இதெல்லாம் உங்களுக்கு குழம்பு எல்லாம் பாத்துட்டீங்கன்னா எடுத்துட்டு கிலோமீட்டர் கணக்கு வாசல் இருக்கு, வாசல் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த நாட்டுக்குஞ்சு எங்களுடைய இதுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 3/4 கிலோ மேல கறி வராதுங்க, கறி வராது. 2 வருஷம் வச்சிருந்தாலும் 3/4 கிலோ தான், 3/4 கிலோ தான், அவ்வளவுதான். அதுதான் அந்த பழைய ரகம், பழைய ரகம் ஐயா. பரவாயில்ல, 1 வருஷம் ஆகி போட்டு உங்களுக்கு எல்லாம் மக்கி போடுறீங்க, மக்கி வச்சிருக்காரு. ஆமா சார், பாருங்க முன்னாடி கொஞ்சம் மக்கிருச்சு. அப்புறம் நாங்க குழி மாதிரி வெட்டி போடலாம் ஐயா. அப்ப அதுக்கு போடலாங்க ஐயா, குழி மாதிரி போடலாங்க ஐயா. இதுக்கு எடுத்து நாங்க அந்த இடத்துல இடம் மாத்திரம் ஐயா. இங்கிருந்து எடுத்து இங்க ஃபர்ஸ்ட் இங்க போட்டுருங்க காலையில. இது இங்கிருந்து தலைக்கு போனோம்னா டைம் ஆகாது. அது எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து குழி மாதிரி ஒரு 10 குழி இருக்குது ஐயா. அதுல கொட்டி வச்சுதான் நாங்க வந்து முன்னாடி போட்டுருங்க. பழைய அந்த பக்கம் வந்துருங்க. பழைய சாணி என்ன சொட்டு நீர்ல வந்து என்ன கொண்டு இயற்கை வேளாண்மையிலே அதே மாதிரி விழிப்புணர்வு கொண்டு வந்து எல்லா விவசாயிகளும் போடணும்னு சொல்லி ஒரு சப்டிசன் பண்ணா எல்லாருமே போட ரெடியா இருப்பாங்க. ஏன்னா நாங்க ஒண்டியே விவசாயம் பண்றது ஈஸி, ரொம்ப ஈஸி ஐயா. நம்ம இருக்கு. ஆமாங்க ஐயா, எங்களுக்கு எல்லாமே இருக்குதுங்க ஐயா. எங்களுக்கு இதனால போடுற சாணி போட்டு உங்களுக்கு எடுத்துட்டோம்னா கலை கிடையாது. இந்த பக்கம் வந்து காட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம், பயன்படுத்திக்கலாம், வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம், வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். ரொம்ப கம்மியா கலை இருக்காது, கலை இருக்காது, கலை இருக்காது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்பதான புனி கூட்டம்னா அதெல்லாம் ஒரு 10 வருஷமா கச்சோட சாணி தான் நட வருங்க. உடனே வராதுங்க அது, மக்கிக்கு வெளியில வரப்ப அது வந்து இயற்கை ஒரு வேளாண்மையா நமக்கு ஒரு வேளாண்மையா மாறிடுதுங்க. பரவாயில்லைங்க, சரி மாட்டை பார்க்கலாம், பார்க்கலாங்க ஐயா. கண்ணை கட் பண்ணிருங்க ஐயா. எல்லாமே மாடு கட்டுறது, நாட்டு மாடு கட்டுறதுங்க ஐயா. நாட்டு மாடு கட்டுறதுங்க ஐயா. இந்த தொட்டி எதுக்குங்க ஐயா? அது வந்து மாட்டுக்கு தீனி கூடங்க. அதை வந்து நாங்க பொடி பொடியா வந்து புல் வெட்டுற கருவியில வெட்டி வெட்டிதான் மாட்டுக்கு போறோம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 குண்டா அங்க போதுங்க. அதுக்கு மேல ஒரு மாட்டுக்கு 3 குண்டா. ஆமா, இந்த குண்டா, இந்த குண்டாவில வந்துங்க காலையில ஒண்ணு, மதியானம் ஒண்ணு, சாயந்தரம் நாம எப்படி சாப்பிடறோமோ அதே மாதிரி, அதே மாதிரி 3 வேளைக்குமே, 3 வேளைக்குமேங்க. அதுக்கு மேல எடுத்துக்காது, எடுத்துக்காது. இதனால என்ன, பல்லு வந்து ரொம்ப லைஃபுக்கு வரும், ஜீரணத்தண்ணி சீக்கிரம் ஆகும் மாட்டுக்கு. மாட்டுக்கு எங்களுக்கு தீனி வந்து 10 கத்தை ஆகுதுன்னா 10 மாட்டுக்கு, இது உங்களுக்கு 3 கத்தை தான் ஆகுது. அரசாங்கம் செலவே குறைஞ்சிருக்கு, செலவு குறையுதுங்க. வெறும் நாங்களும் சாப்பிட்டு எல்லாத்துக்குமே புல்வெட்டை குடிக்க சொல்லி